நமசிவாய. வெங்கடாஜலபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு பண கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு இருந்ததுனாலே போதும், பலருக்கு அதாவது உலகத்திலேயே பணக்கார கடவுள்னாலும் கடனில் தான் இருக்கார், இன்னும் வந்து கடனில் இருக்கார். அதாவது அவருடைய கல்யாணத்துக்காக வந்து 14 லட்சம் கடன் வாங்கின கடனை வந்து குபேரர்கிட்ட வாங்கின கடன் வந்து இன்னும் அடைஞ்சபாடு கிடையாது, 1000 வருஷத்தில் வந்து வட்டி முதலுமா தரேன்னாராம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்து இன்னும் வந்து எவ்வளவோ நபர்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, இருந்தாலும் வந்து அவருக்கு கடன் அடையலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடன் அடைச்சாரோ இல்லையோ எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் நின்னாலே போதும் நமக்கு பண கஷ்டம் தீர்ந்துடும் அப்படிங்கிறது பல பேர்னு சொல்கிறத விட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களுடைய ஒரு பிலீஃப். ஆனால் யாருமே வந்து போகும்போது திருப்பதியில் போயிட்டு எவ்வளவோ பணம் போடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் போடுவாங்க. அது போடும்போதெல்லாம் வந்து நம்ம தெய்வத்துக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து நினைத்து போடுவார்கள் இல்லையா. அந்த மாதிரி போடும்போதே உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து நமக்கும் ஏதாவது வந்து ஒரு அது இப்போ நம்ம வந்து ஒரு 10 லட்சம் ரூபா நம்ம வந்து அவருக்கு போட்டோம் உண்டியலில் போட்டோம்னா நமக்கு ஒரு கோடியாக கொடுக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. இல்லை அந்த 10 லட்சம் ரூபா தான் அவங்ககிட்ட மொத்தமே பைசா இருந்ததுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அவர்கிட்ட போட்டுட்டு அப்படியே அங்கே திருப்பதியிலே உட்காந்துடுற மாதிரியான நபர்கள் யாரும் இல்லையே இதுவரைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம், உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரம், பணம் வரக்கூடிய பரிகாரம், மேலும் கடன் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அத்தனையும் தீர்ந்துடும். ஸோ அந்த மாதிரியான வந்து ஆல் இன் ஒன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான், ரொம்ப ரொம்ப சூட்சமமான முறை. இதில் வந்து ஆந்திராவில் பலர் வந்து இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நான் கேள்விப்பட்டு அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து 11 1 ரூபா காயின் எடுத்து வச்சுக்க வேண்டியது, 11 1 ரூபா காயின் எடுத்துக்க வேண்டியது. ஜிப்லாக் கவர், ஜிப்லாக் கவர்னால் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் இருக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த ஜிப்ளாக் கவரில் வந்து பச்சை அரிசி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதிகபட்சமாக ஒரு 20-25 அரிசி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்களேன். அந்த 20-25 அரிசி வந்து முனை உடையாத அரிசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம், நம்ம பின்னமானதை கொடுக்கக்கூடாதுமாங்க இந்த காலத்தில், அது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து பாருங்கள், அந்த ஒரு 25 அரிசிங்கும் போது கண்டிப்பான முறையில் முடியும். நம்ம வந்து 1 கிலோ 2 கிலோ அரிசியை வந்து ஒன்றும் முனை உடையாததை பார்த்து பார்த்து எடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு 20-25 அரிசி எடுத்துக்கோங்க, சின்ன ஜிப்ளாக் கவருக்குள்ளே போட்டுக்கோங்க, முதல்ல எடுத்தோன்னே போட்டு வைத்து அந்த அரிசியை கையில் வச்சுக்கோங்க, 11 ரூபாயோட காயின் வந்து கையில் வச்சுக்கோங்க. 2 துளசி இலைகள் இதை கையில் வைத்துக்கொண்டு வலதுகையில் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்கிறீர்கள். இதை எந்த நாளில் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும். திங்கக்கிழமையில் செய்யலாம், புதன்கிழமையில் செய்யலாம், சனிக்கிழமையில் செய்யலாம். இந்த 3 நாளுமே அதிகபட்சமான பலன் கொடுக்கக்கூடியது, எல்லா நாள்லையுமே செய்யலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம தனிப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம பார்க்க தேவையில்லை என்றாலும் இந்த 3 நாள் அதிகபட்சமாக ஒரு பலன் கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாளுடைய ஓரையிலே செய்யுங்கள், அது அதிகப்படியான பலன் தரும். அந்தந்த நாளோட ஓரை எது அப்படின்னு திரும்பி இன்னொரு கேள்வி வந்ததுன்னா, 6-7 காலையில், மத்தியானம் 1-2, நைட்டு 8-9, நைட் வச்சுக்காதீங்க, காலையில் இல்லைன்னா மத்தியான டைமில் செய்யுங்க, அதிகப்படியான பலன் கிடைக்கும். ஸோ அப்போ அதை வந்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான பிரார்த்தனை செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால், இவ்வளவு காலமாக உனக்கு கடன் அடைப்பதற்கு யாருமே உதவவில்லை, நான் வந்து இந்த கடன் அடைப்பதற்காக என்னுடைய வசதிக்கு உட்பட்டு இந்த 11 ரூபாயும் சொற்ப அரிசியும் நான் உனக்கு வழங்குகிறேன், இதை நீ வைத்துக்கொள்ளப்பா, அப்படிதான். நீ வந்து அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை வந்து நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். சாதாரணமாக நீ வந்து எனக்கு இவ்வளோ பணம் கூட அவ்வளோ பணம் கூட அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், எனக்கும் கடன் இருக்குது, அதையும் நீ கொஞ்சம் அப்படி சைடில் கவனி அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க. சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா 11 காயினும் அந்த அரிசியும் வைத்துக்கொண்டு அவருடைய கடன் அடைப்பதற்காக இதை இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக வைத்து அதை வந்து உள்ளே போட்டுடுங்க, அதை உள்ளே போட்டுடுங்க. இப்போ ஜிப்ளாக் கவரை மூடிட்டு வெங்கடாஜலபதி படம், இந்த வெங்கடாஜலபதி படம் வந்து பொதுவாகவே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். வெங்கடாஜலபதி தனித்து நிற்கக்கூடிய படம், நின்ற வாக்கில் தான் இருப்பார் எல்லாத்துலேயுமே வெங்கடாஜலபதி, அதாவது பாதி வரைக்கும் இருக்கும், அதாவது ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நின்ற வாக்குங்கிறது முழு உடம்புடன் நின்ற வாக்கில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியுடைய படத்தை வந்து வீட்டில் வடக்கு பக்கம் மாட்டினால், வடக்கு பக்கம் மாட்டணும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு, அது அவர் எந்த பக்கம் பார்ப்பார்னா வடக்கு பக்கம் மாட்டினா ஆப்வியஸ்லி அவர் வந்து தெற்கு பக்கம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி வடக்கு பக்கம் அவர் எங்கே வேணால் பார்க்கலாம், அவரை நீங்கள் எங்கே பார்க்குறீங்கிறதான் அவரோட இஷ்டம், அவர் எங்கே வேணால் பார்ப்பார், நீங்கள் அவர் எங்கேருந்து பார்த்து கும்பிட்றீங்கிறதான். எந்த ஒரு பூஜை அறையில் நம்ம மாட்டினாலுமே அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. ஸோ அப்போ அந்த மாதிரி வடக்கு பக்கத்திலே நின்ற வாக்கிலே இருக்கிற வெங்கடாஜலபதியை வியாபார ஸ்தலத்திலும் வீட்டிலும் மாட்டும்போது அபரிமிதமான பணம் சேரும் கண்டிப்பாக, ஆனால் தொழுது கொண்டு இருக்க வேண்டும், தினசரி நம்ம வந்து அவரை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும், அது ஒரு முக்கியமான விஷயம், அவரை அப்பப்போ
தொடச்சி வைக்கிறது, இது எல்லாமே யூஸ்வல், அதாவது பூஜிக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரியான நின்ற வாக்கிலே அவர் தனித்திருக்கக்கூடிய படத்தின் பின்பக்கம் அந்த துளசி இலை அரிசி 11 ₹1 காயின் போட்டு முடிஞ்சு வச்சுருங்க. இதை வந்து நான் உனக்கு வந்து எப்போ நாள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சேர்க்கிறேன். என்னுடைய இது யதாசக்தி இந்த அளவுக்கு என்னால் முடிஞ்சது, இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாராலையுமே முடியும் இல்லையா? ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு முறையாக நினைத்து நான் சொல்லியிருக்கிற அந்த நேரத்திலே நீங்கள் வைத்து விடுங்கள். நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வெங்கடேசாய நமக வெங்கடேசாய நமகன்னு ஒரு 108 சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை குறைந்தபட்சம் ஒரு 45 அதுக்குள்ளேயே நீங்கள் திருப்பதிக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அப்பவும் நீங்கள் வந்து அதை எடுக்கக்கூடாது. 45 அதை அங்கே இருக்க வேண்டும். 45 கழித்து அதை வந்து ஒட்டி வைக்கிறதுன்னு சொல்கிறது வந்து நீங்கள் செல்லோட்டை போட்டு ஒட்டி வைங்க, அது ஒரு விஷயம் மெயினாக சொல்லணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறதுனா, அப்போ நீங்கள் வந்து 45 கழித்து அதை எடுக்கலாம். இல்லை 45 நான் திருப்பதி போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் என்ன பண்ணலான்னா அதை அப்படியே வந்து விட்டுட்டு எப்போ நீங்கள் திருப்பதி போவீங்களோ அப்போ எடுக்கலாம். இது வந்து இந்தியர்களுக்கு. வெளிநாடு வாழ் மக்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரியான விஷயம் செய்யணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யும்பொழுது நமக்கு வந்து மிகப்பெரிய, அதாவது சாதாரண நபர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து மிகப்பெரிய அளவிலே அவர்கள் தனவான்களானார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வெளிநாடு வாழ் மக்கள் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 45 கழித்து அதை அப்படி எடுத்துட்டு அன்னதானம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதை போட்டுக்கோங்க. 11 என்ன அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அன்னதானத்துக்கு நீங்கள் கொடுக்குற அதிகப்படியான பணத்துடன் இந்த ஒரு 11 சேர்த்துருங்க. அந்த எந்த காயின் வைக்கிறீங்களோ அந்த காயினையும் அரிசியும் சேர்த்துருங்க. இல்லையா உங்கள் வீட்டிலேயே ரைஸை வச்சு கொஞ்சமாக ஏதாவது ஒரு விஷயமாக செய்து அவருக்கு ஒரு பாயசமாக படைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த 11 தனியாக எடுத்து வச்சிருங்க. அவருடைய காசு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எப்பவுமே நம்ம எப்போவாது ஒரு முறை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 நீங்கள் வந்து எப்பவுமே செலவு பண்ணாதீங்க. அந்த 11 மனதில் நினைத்து கொண்டு வேறு அமௌண்ட் வந்து திருப்பதிக்கு 100 101 உங்களால் முடிஞ்சால் 1000 101 எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். இது நம் குடும்பத்தை வந்து மிகப்பெரிய அளவிலே தழைத்தோங்க வைக்கும், தனவான்கள் ஆக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. இதை வந்து பலர் செய்து பலனடைந்திருக்கிறார்கள். ஸோ அதனால் கண்டிப்பான முறையிலே உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த ஒரு விஷயம் வந்து சேர வேண்டும் என்றதால் பகிர்ந்து கொள்கிறேன். செய்து பயனடையுங்கள். நமஸ்கார்.